சென்னையில் வந்து சில ஸ்கூல்லாம் வந்து நம்ம வந்து வாட்ச்மேன்ட்டே பேச முடியாது, அவன் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மாதிரி பேசுவான். நான் ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு கொஞ்சம் சம் ஏதாவது பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு வெண்ணிலாக்கு படிக்கலாம், அழகர்சாமி குதிரை ஆதலால் கதர் செய்வியல். இப்போ வழக்கமாக ஒரு ஜீனியஸ் யாராவது ஒருத்தர் ஜீனியஸ்ன்னு சொன்னால் அந்த ஆள் மூளை பயங்கர, போஸ்டர் பார்த்தா தெரியும் இப்போ மூளை எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஜீனியஸ் எல்லா ஜீனியஸோட மூளையும் மிகப்பெரிய அறிஞர்கள் என்று உலகத்தில் நாம் மதிக்கிற அத்தனை பேரும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லித்தருகிற பாடம். இப்போ ரீசெண்டாக வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் கூப்பிட்டாங்க. நான் போனேன், என் பொண்ணு வந்து மேக்ஸில் என்ன மாதிரி அவ்வளோ பெருமையாக இருந்தது எனக்கு. என்னென்ன சிரிக்கிறீங்க, கம்மியாக வாங்கியிருப்பேண்ணே, ஏன் இப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் வந்து டென்த்தில் வந்து ஸ்கூலில் வந்து 100க்கு 96 மார்க், 12th-லையும் 96 மார்க், அது 200க்குன்ட்டாங்க டக்குன்னு. நான் ஒரு 10 வருஷம் படித்ததை 2 வருஷத்தில் மாற்றினாங்க, என்னால் மனசு ஏற்றுக்க முடியல, நான் அப்படியே கண்டி பண்ணி படிச்சிட்டேன். என் பொண்ணை வந்து 40 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, 1வது தான் படிக்குது, 27.5 மார்க். அது ரொம்ப சோகமாக இருந்தது மேம் முன்னாடி கை கட்டிக்கிட்டு. அண்ணே, நான் தான் சொல்ல போகிறேன், திட்ட போகிறேன்னு நான் வெளில வந்து சொன்னேன். நம்ம பரம்பரையில் கணக்கில் ஒரு அறிவாளி வந்துருச்சு அப்படின்னு. என் மிஸ்ஸஸ் எதுவுமே பேசலை, ஆனால் அவன் என்னை விட கம்மி. அதனால் வந்து நம்ம குழந்தைகளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாக்காத ஒரு பாடக்கல்வி திட்டம் தேவை, இது எல்லாருக்குமே தெரியும். இதை பெருசாக எல்லாரும் ஏதாவது ஒரு வசனத்தில் பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல படத்தில் பேசியிருப்பாங்க. ஒரு படம் முழுக்க எல்லாருக்கும் புரிகிற பாணியில் பேசப்பட்ட படம் தான் இந்த படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அன்பு சகோதரர், ஒரு மிகச்சிறந்த மனிதர், இயக்குனர். எனக்கு தெரிஞ்ச அண்ணன்ட்ட முதல் நாள் எப்படி பேசணுமோ அதே மாதிரி தான், இவ்வளோ விருதுகள் வாங்கியும் இவ்வளோ தூரம் கடந்து வந்தோம் அதே மாதிரி பேசக்கூடிய ஒரு இயல்பான மனிதர் அன்பு அண்ணன். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு சுசீந்திரன் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஜீனியஸ் திரைப்படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய நம்ம சில ஸ்கிரிப்டை வந்து ஒரு கதையை மாற்ற முடியாமல் நிறையா போராடுவோம். அப்படி இந்த படத்தை ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக இது ஒரு முழு கதையாக என்னால் மாற்ற முடியாமல் போராடி ஒரு பாயிண்ட்டில் முழு கதையாக மாற்றியிருக்கேன். ஏன்னா இந்த கதை வந்து நான் விஜய் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், அல்லுர்ஜுன்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த கேரக்டர் கேட்டோன்னே பயங்கர எக்ஸைட் ஆவாங்க, பிரமாதமாக இருக்குதுன்ட்டு ஜெயம் ரவி சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏன்னா ரொம்ப பெக்குலியரான கேரக்டர், நம்ம லைஃப்பில் ரொம்ப ரேராக சந்திச்சிருப்போம். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை சந்தித்தேன், அவருடைய இன்ஸ்பிரேஷனில் இந்த கதையை பண்ணேன். பார்க்க டீசெண்டாக இருப்பாங்க, பட் அவங்க வந்து படித்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் படித்து பைத்தியமான கேரக்டர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு வெளியில் சாதாரண ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க. அந்த வீட்டில் அந்த பசங்களை மேய்க்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க, ஃபேமிலியை மீட்டன். இந்த ப்ரெஷருங்கிற வார்த்தையை வந்து சமீப காலமாக தான் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஒரு பையன், இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறான், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த பையனுக்கு என்ன நடக்குது, ஸோ அந்த பையன் மறுபடியும் எப்படி கம்பேக் லைஃப்குள்ளே வர்றாங்கிறது இந்த படத்துடைய கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக அமீர்கான் சார் படம் எனக்கு பிகே பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த படம் உருவானதுக்கு பிகே படம் வந்து ஒரு சீரியஸான ஒரு படத்தை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த படத்தை சீரியஸான படத்தை, ஏன்னா நம்ம மக்களுக்கு முழுக்க முழுக்க சீரியஸாக சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சின்ன என்டர்டெயின்மெண்ட்டோட ஹியூமரோட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போதே அப்படி தான் டிசைன் பண்ணேன். இந்த ஹீரோட இன்ட்ரொடக்ஷன்னே ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி அந்த மாதிரி கேரக்டர். இந்த படத்தில் வந்து மறுபடியும் ஆதலால் காதலிக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சாரோட வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். இவனோட ஒர்க் பண்ணுறது மிகப்பெரிய சந்தோஷம். வைரம் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து லிரிக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் குருதேவ், யோகி, ஆதி பகவான் இந்த படத்துக்கெல்லாம் ஒளிப்பதிவு பண்ண கேமராமேன் குருதேவ் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆரம்பித்ததுலேருந்தே முழுக்க முழுக்க இந்த கதை இன்வால்மெண்ட்டாக வந்து உள்வாங்கிட்டு ரொம்ப அற்புதமான ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ ஐ லைக் இந்த படத்துடைய கேமராமேனாக நான் வந்து ரொம்ப நான் ரசித்தேன். ஒரு கேமராமேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ரசித்தேன் அவருடைய ஒர்க்கை. இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஆனந்தன், என்னுடைய வெண்ணிலா கபடி குழு படத்தில் ஒர்க் பண்ணோம், ஜீவா ஒர்க் பண்ணோம், நான் அவர் ஒர்க் பண்ணுற 3வது படம். ஸோ நான் குருநாதர் மாதிரி நினைக்கிற அமுதேஸ்வர் சார், மீன் குழம்பு மண் பானையின் படத்துடைய டைரக்டர்,
நான் கேட்டதுக்காக இந்த படத்துக்கு வந்து டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு. ஏன்னா ரொம்ப சென்ஸாக அந்த ஒரு பேரண்ட்ஸுடைய மனநிலையில் அது போய் சேரணும். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படம் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கான படம். அந்த பேரண்ட்ஸ் இந்த படத்தை எப்படி வந்து ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நிறைய இடங்கள் டைலாக்ல ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு கிளாப் பண்ணுற மாதிரியான வசனங்கள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் முதல்ல அவர் எழுத சம்மதித்ததுக்கும் எழுதி கொடுத்ததுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சோபி மாஸ்டர் இல்லையா, சோபி மாஸ்டர், ஸோ வந்திருக்காங்களா சோபி மாஸ்டர் சிஸ்டர் ரெண்டு பேருமே. சோபி மாஸ்டர் வந்து என்னுடைய படங்கள் எல்லா படங்களும் அவர் தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து சிஸ்டர் சோபி லலிதா சோபி அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ரொம்ப நெருக்கமான படம். நான் ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு கொஞ்சம் சம் ஏதாவது பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு வெண்ணிலாக்கு படிக்கல அழகர் சாமி குதிரை ஆதலால் கதர் சிவியன் மாவீரன் கெட்டு இது மாதிரி ஒவ்வொரு படங்களும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஜீவா. பட் எனக்கு வந்து வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு பார்த்தா எனக்கு வந்து வெண்ணிலாக்கு படிக்கலு ஜீவா எனக்கு வெற்றி படமாக அமைஞ்சது, ஆதலால் கதர் சிவியன் வெற்றி படமாக அமைஞ்சது. வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக எனக்கு அமையலைங்கிற வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து வெற்றியை மீறி நான் மகன பாண்டியனார் மாதிரி வசூல் ரீதியாகவும் வெற்றி படமாக அமையணும் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த முயற்சி இந்த திரைப்படத்தில் நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படமாகவும் ஒரு வெற்றி திரைப்படமாகவும் இந்த படம் அமையும் வசூல் ரீதியாக அப்படின்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ தெலுங்கு வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன், ஏன்னா இந்த படம் ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டுங்கிறதுனால இன்னும் ரெண்டு வெர்ஷனும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இந்த படத்தை வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சுதேசி வுட் ப்ரைவேட் லிமிடெட். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் எதிர்பாராத ஒரு சந்திப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் சார் உங்களோட பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கேட்டேனே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் ஒரு பண்ணுறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு முதல்ல ஐடியா இல்லை. ஒரு நியூ ஹீரோ ஒரு ஸோ ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அப்படி ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சாங்க. சரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் வந்து சின்ன டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணி பார்ப்போம் பீச்சுக்கு வர சொல்லி ஸ்டில்ஸ் எடுத்தோம். சின்ன சின்ன டைலாக் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஸோ அப்சர்வேஷன் ரொம்ப நல்லா பண்ணார். சரி அப்படின்ட்டு யோசித்து எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக வச்சுருக்கக்கூடிய கதை வேறு, வியாபாரம் ஆகாமல் இருக்கக்கூடிய கதை வேறு, கரெக்டாக ஒரு ப்ரொடியூசர் மாட்டிக்கிட்டார். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா உருவாயிருக்காது. ஸோ ரோஷன் சார் வந்து இந்த படத்தில் வந்து தயாரிப்பாளராகவும் ஹீரோவாகவும் அறிமுகமானார். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், பெரிய போராட்டம் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ கனவு அவருடைய கனவு. ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது பர்சனலாக எனக்கு தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறத விட பர்சனலாக பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு சினிமா மேலே அவர் எந்தளவுக்கு காதலாக இருக்கார், பேஷனாக இருக்கார், இந்த சினிமாவை எந்தளவுக்கு நேசிக்கிறாருன்ட்டு. ஸோ இந்த ஜீனியஸ் திரைப்படத்து மூலமாக நான் அவரை ஹீரோவை அறிமுகப்படுத்துறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிட்டத்தட்ட இவரை மீட் பண்ணதுக்கப்புறம் 16 கிலோ வெயிட் கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ நிறையா நம்ம சொல்கிறது அப்படியே ஒரு சின்ன குழந்த மாதிரி அப்படியே முகத்தையே பார்த்துட்ருப்பார். அது அப்படியே ஆன்ஸ்க்ரீன் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு அது 100% ட்ரை பண்ணுவார். நமக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் சொல்கிறத நான் ஆன்ஸ்க்ரீன் கொண்டு வரணும் சார் அப்படின்ட்டு 100% ட்ரை பண்ணுவார். கண்டிப்பாக இந்த படத்தை எங்கள் அப்பா பார்த்தாரு, டைரக்டர் பாண்டியராஜ் பார்த்தாரு, ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னாரு. இவர் இந்த படத்தை வந்து எந்த நோக்கத்தோடு தயாரித்தாரோ அது வந்து நிறைவேறிடுச்சு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு நான் மறுபடியும் ஒரு ஹீரோ அறிமுகப்படுத்த சந்தோஷத்தை கிடைக்கும். நான் மீன் குழம்பு மண்பானை முடித்ததுக்கப்புறம் சுசீந்தரனோட இந்த ப்ராஜெக்ட் பண்ணல. ஏற்கனவே நாங்கள் வந்து 14 வருஷம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப், சகோதர அதாவது அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமாக அது இருக்குது. பாண்டிய நாட்டில் என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல, அப்புறம் பாயம்பொழியில் டைலாக் எழுதினேன். இதெல்லாம் சுசி பண்ணுற எல்லா படங்கள், சுசியோடைய லைஃப்பில் நடக்கிற அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு முதல்லே தெரியும். சுசி மூலமாக எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பேசிகிட்டே வந்திருக்கோம். ஆனால் எந்த ப்ராஜெக்டில் எப்போ எதுக்கு கரெக்டாக
யார் சரியாக இருப்பான்னு முடிவு பண்ணி சுசி கூப்பிட்றதுனால எந்த ப்ராஜெக்ட்டும் யாருமே நம்ம வேணான்னு சொல்லவோ அல்லது எனக்கு அது இதுன்னு எதுவுமே காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா முடிவு கரெக்டாக பண்ணியிருப்பாப்புல, இந்த படத்து இந்த இது இந்த வேலைக்கு இவர் சரியாக இருப்பார்னு தெரியும், வேஸ்ட் பண்ணவே மாட்டாப்புல. எந்த இடத்துல நம்மளை கூப்பிடணுமோ அந்த இடத்துல தான் கூப்பிட்ருக்காப்புல. நடிக்க கூப்பிடும் போது கூட அப்படி, இந்த பாண்டிய நாடு படத்தில் நடிச்சு நடிக்கிறதுன்னு எனக்கு தோணவே இல்லை நம்ம என்ன நடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் பாண்டிய நாடு படத்தில் நடித்தது அது இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் நடிக்கலைன்னா அதுக்கப்புறம் அது மாதிரி கேரக்டர் வரல, திருப்பி சுசி கூப்பிட்டா தான் நடிக்கணும். இப்போ திருப்பி இந்த ப்ராஜெக்ட் டைலாக்காக கூப்பிட்டாப்புல, படம் முடிச்சுட்டு நான் அடுத்த ப்ராஜெக்டுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஜீனியஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் சார் நம்ம பண்ணலாமா டைலாக்னு கேட்டாப்புல. இது சுசி கூப்பிட்றதுனால நம்ம ஒன்றும் இதுக்கு மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது, உடனே போயிடுவோம்னு வச்சுக்கிறேங்க. ஆனாலும் போனதுக்கப்புறம் இதுக்கு கரெக்டாக கூப்பிட்டுருக்காப்புல, நமக்கு ஒரு மனது ரீதியாக ஒரு முடிவு வரும்ல, சரியான ப்ராஜெக்டுக்கு சரியான காரணத்துக்காக நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திருப்தியை இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துச்சு. போனதுக்கப்புறம் எல்லா விதத்துலேயும், முதல்ல கதையாக, அப்புறம் அந்த யூனிட்டாக, அந்த கம்பெனி ப்ராஜெக்டில் ஹீரோவை மீட் பண்ணுறோம் இடத்துல வந்து ஷூட்டிங்னா, இப்போ சுசி படம்ன்றதுனால நாங்கள் டயலாக் ரைட்டர் நான் தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டே இருப்பேன். ஜென்ரலாக மற்றதில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து டைரக்டருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு தான் காரணம். ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா அந்த யூனிட்டே அது மாதிரி அழகாக செட் ஆயிடுச்சு. கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர் ஹீரோவிலேருந்து எல்லோரும் ஒரு அற்புதமான யூனிட்டாக அது ஃபார்ம் ஆகி ஒர்க் பண்ணியிருக்குது. ஏன்னா அநேகமாக அந்த யூனிட் வந்து ரொம்ப நாள் தொடர்ந்து ரொம்ப நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் நிறையா இருக்குது. ஹீரோ ப்ரொடியூசர்ஸ் வந்து ஜென்ரலாக உள்ளே வரும்போது, இப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் நிறையா பேர் பேசுவோம், பணம் வச்சுருக்காங்க அதனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லை. இப்போ சினிமாவில் கடுமையாக உழைச்சி பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் பேஷனோடு நான் ஒரு சினிமா பண்ணணும், பேஷனோடு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்காக நான் வந்து ஒரு கதை நல்ல கதையை பண்ணணுன்றதுக்காக ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி வர்றவங்க ரொம்ப ரேர். ஜென்ரலாக எங்கே பார்த்தாலும் இப்போ ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே ப்ரொமோஷனுக்கு படம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம நிலமை, டைரக்டர்ஸோட நிலமை வந்து ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம படம் எடுக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் டைரக்டர் க்ரியேட் பண்ணுறப்ப கதைக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ப்ரொடியூசர் ஆர்டிஸ்டாக கிடைக்கிறது அதை விட கஷ்டம். அதுவாக இவர் கிடச்சிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை தமிழ் சினிமா நாங்கள் வரவேற்கிறோம், ரொம்ப டெக்னீஷியன்ஸாகவும் க்ரியேட்டர்ஸாகவும் வரவேற்கிறோம். மற்றபடி இதில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபர்லாம் அவ்வளோ ரசித்தோம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், எல்லாருமே மொத்த யூனிட், கோ டைரக்டர் சமல்ராஜ், மான்ஸ், ஓ அவரே ரசித்தோம் படத்தில், ரசித்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரசித்தோம். அதில் எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தை எல்லோரும் சேர்ந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். டைரக்டர் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரக்டர் ஏற்கனவே ப்ரொமோட்டட் டைரக்டர். ஹீரோவை படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.